சரிகமா கார்வா மினி தமிழ். சந்திரலேகா எதுக்குடா புடிச்சிட்டு வந்தாங்க தெரியலையே. உலக போறேன். ரொம்ப நேரத்துல உண்மைய சொல்லல, அப்புறம் என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். ஏட்டியா, இன்னும் அரை மணி நேரத்தில் இவனுங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லலைன்னா அடிச்சு உரிச்சிருங்க. சரி சார். சொல்லு ஜீவா. ஜீவா ஜீவா, என்னாச்சு, ஏன் அழுவுற? என்னங்க ஜீவா, சொல்லு என்னாச்சு? என்னங்க, நம்ம அப்பைய காணுமாங்க. என்ன சொல்ற ஜீவா, அபி ஸ்கூலுக்கு போனால? காலையில ஸ்கூலுக்கு ஆட்டோல கிளம்பி போனாங்க. ஆட்டோ கார் கூட ஸ்கூல்ல இறக்கி விட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாரு. மதியம் லஞ்ச் கொடுக்க நான் ஸ்கூலுக்கு போனங்க. போனா அங்க அபிய காணும்னு டீச்சர் சொல்றாங்க. ஜீவா, அபி ஸ்கூல்ல தான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பா, போய் தேடி பாரு. ஸ்கூலுக்கே வரலையா? அவங்க மிஸ் சொன்னாங்க. என்னது, ஸ்கூலுக்கே வரலையா? ஆட்டோல இருந்து இறங்கின அபி ஸ்கூலுக்கே போலையா? நீ அவ ஃப்ரெண்ட் யாருக்காவது ஃபோன் பண்ணி பாத்தியா? பாத்துட்டேங்க. அங்க எங்கயோ வரலையா? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜீவா அழாத, நான் உடனே என்னன்னு பாக்குறேன். ஜீவா நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 1 hour அவ எங்க இருந்தாலும் அவளை நான் தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீயும் கொஞ்சம் அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்க. சரிங்க, நான் விசாரிக்கிறேன். சார், என்னாச்சு சார்? ஸ்கூலுக்கு போன என்னோட பொண்ணு மிஸ்ஸிங். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் தெரியும்ல? தெரியும் சார். நேரா அங்க போங்க. சரிங்க சார். ஸ்கூலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என் பொண்ணு ஸ்கூலுக்கு வந்திருக்காளா இல்லையான்னு பாருங்க. சரிங்க சார். அப்புறம் ஸ்கூலுக்கு எதிரில் யார் வீட்லயாவது சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார், இன்ஃபார்ம் பண்றேன். என்ன சார் கூப்பிட்டீங்க? ஸ்கூலுக்கு போன என் குழந்தைய காணுமா, என் வைஃப் ஃபோன் பண்ணாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஏட்டையா, நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைங்களை கிட்னாப் பண்றவனுங்க லிஸ்ட் எடுத்து அவனுங்க எல்லாரையும் இமிடியேட்டா ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், சீக்கிரம் போங்க.
பேர் என்ன சார்? முருகன் சார். என் குழந்தைய காணும். குழந்தை திருடுறதுல நீங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட்னு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. உங்கள யார் என் குழந்தைய கடத்தினது? சார், நான் தொழில் விட்டு 5 வருஷம் ஆச்சு சார். ஏதோ பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தா ஏட்டையை கேளுங்க சார். ஆமா சார், கடை வச்சிருக்கிறான். சமீபத்தில் எந்த கிரைம்லயும் உங்க பேர் இல்லை சார். உன் பேர் என்ன சார்? பெருமாள் சார். நீ என் குழந்தைய கடத்தினியா? ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்த சார். அப்போ கூட குழந்தைய கடத்தி விற்கிறதுலாம் தெரியாது சார். அதோட காதல கழுத்துல இருக்கிறத கழட்டிட்டு போயிடுவேன் சார். அவள் தான் சார். சார் சார், கூப்பிட்டோன்னு வந்துட்டோம் சார். தப்பு பண்ணியிருந்தா ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டோமா சார்? நான் தப்பு பண்ணாம இப்பவும் இப்படி விசாரிச்சா ஏண்டா திருந்தணும்னு எனக்கு தோணாதா சார்? சார், நிச்சயமா உங்க குழந்தைய நாங்க கடத்தல சார். வேற யாராவது கடத்திருப்பாங்க சார். டேய், ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிரு, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஏட்டையா, ஏற்கனவே தோல் உறிஞ்சி திரும்பவும் வளர்ந்துருச்சு. எங்களை மிரட்டி பிரயோஜனம் இல்ல. வேற யார் கடத்திருப்பாங்கன்னு யோசிங்க. ஏட்டையா சார், வேற யாராவது இந்த மாதிரி கிரைம் பண்றவங்க மிஸ் ஆயிருக்காங்களா? இல்ல சார், இவங்க தான் சார். இப்பதான் ஞாபகம் வருது, தீனானு ஒருத்தன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். 6 வருஷமா அவன் இங்க இல்ல சார். அவன் இப்ப எங்க இருப்பான்? சென்னையில தான் சுத்திட்டு இருக்கானா? இல்ல சார், வேற ஸ்டேட்ல இருப்பான். இல்லனா நம்ம ஆளுக கையில மாட்டிருப்பானா சார்? உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க பழக்கம் இல்ல சார். இப்பெல்லாம் வடநாட்டுக்காரங்க வராங்க, 10 நாள் தங்குறாங்க, நகையை திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க சார். ஓஹோ, ஓகே, நீங்க போலாம். ஏய் நில்லுங்க. என் குழந்தைய பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சா இம்மிடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சரிங்க சார். சரியா சரிங்க சார். ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபர்ஸ்ட் பீஸ் யாபி செல்ல குட்டிக்கு தான். வா. சந்திரா, சந்திரா. என்னடா சஞ்சய்? சந்திரா எங்கம்மா? அவ என்னமா வேலை சொன்னாலே. டேய், பேங்க் மேனேஜர் போய் பார்த்து லோன் விஷயமா பேசணும். அப்புறம் ஜவுளி கடைக்கு போய் ஆதார் விஷயமா பேசணும். அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாலே. சித்தார்த்தை பார்த்துட்டு கேஸ் விஷயமா பேசிட்டு அப்படியே கார்மெண்ட்ஸ் போறேன்னு சொன்னா. ஓ, அப்படியாம்மா? ஏண்டா? இல்லம்மா, ஒரு சின்ன டீடைல்ஸ் கேட்கணும். சரி, நான் ஃபோன்லயே கேட்டுக்கிறேன்.
அபி, என்ன சஞ்சய், என்னாச்சு? ஃபோன் ஃபுல் ரிங் போகுதுமா, ஆனா சந்திர எடுக்கல. டேய், அவ எப்பவுமே சுடிதார் பாக்கெட்ல வச்சிட்டு தான் வண்டியில போவா. டிராபிக் சத்தத்துல கேட்டிருக்காது. கூப்பிடுவா, பொறுமையர். அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஒருவேளை நம்ம பிரம்மையோ. தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியலையே. வயிறு கலக்குற மாதிரி இருக்கு. சந்திரா, அபி, ஆண்டி, போன். சந்திரா, என்னடா சஞ்சய், சந்திரா போன் எடுத்தாலா இல்லையா? இல்லம்மா,
ரிங் தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றா? கடிச்சிடுச்சா ஆண்டி? சத்தம் போடாத, அந்த ஆள் வந்துட போறோம், சும்மா இரு. கட் ஆயிடுச்சுமா. டேய் அவ பாவம்டா, அவ என்ன நிலைமையில இருக்கறாளோ, நீ எதுக்குடா இப்படி சலிச்சிக்கிற? மா என்ன நிலைமையா இருந்தாலும் போன் எடுத்து பேசணும் இல்லமா? சரி விடு, மறுபடியும் அவளுக்கு ட்ரை பண்ணு. ட்ரை பண்றா. ஆண்டி ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் போன் வரும். சந்திரா என்ன இது? சந்திரா சந்திரா போன் எடு, சந்திரா எடு, சந்திரா. சந்திரா போன் எடு, சந்திரா. கொஞ்சம் ட்ரை பண்ணு. இதுக்குள்ள நல்ல உள்ள கை விடு. எடு எடு அபி. சந்திரா அபி அபி போய் போன் எடு சீக்கிரம். சந்திரா சந்திரா கேக்குதா? சந்திரா என்னாச்சுடா, இப்பவும் அவ போன் எடுக்கலையா? இல்லம்மா, இப்பதான் ரிங் போய் அட்டனாச்சு. இப்ப என்னன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய் ஒருவேளை போன்ல சார்ஜ் போயிருக்கோம், அவளே பேசுவாடா. இரு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து. ரொம்ப புத்திசாலியா நீ, போனை எடுத்துட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கியா? என்ன மீறி தப்பிச்சு போக முடியும்னு கனவு காணாத. உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் அரை மணி நேரம் தான் உயிர் இருக்கும். பாரு, அது வரைக்கும் அமைதியா இருக்கணும், இல்ல வெயிட் பண்றத விட்டுட்டு உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரத. பயப்படாத, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். ஒருவேளை சந்திரா உண்மையாவே கார்மெண்ட்ஸுக்கு போயிருப்பாலும். ஹலோ அருணா. ஆமாண்ணே சொல்லுங்க. சந்திரா அங்க வந்தாளா? இல்லையே, இங்க வரலையே, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ ஒண்ணு பண்ணு, சந்திரா வந்தா உடனே எனக்கு போன் பண்ண சொல்லு. சரிங்க.
கார்மெண்ட்ஸுக்கும் போகலனா எங்கே போயிருப்பா? ஆ, பேங்குக்கு போகிறேன் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ சார், நான் சிஎஸ்எஃப்லேருந்து சஞ்சய் பேசுகிறேன். சொல்லுங்கள். என் மிஸ்ஸஸ் அங்கே இருக்காங்களா சார்? இல்லையே சஞ்சய், நான் கூட அவங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 11 மணிக்கெல்லாம் வர்றேன் நாங்கள், இன்னும் வரல. எனிதிங் ராங்? இல்லை, உங்கள் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது, அதான் அங்கே வந்தாங்களான்னு கேட்குறதுக்காக. இல்லை மிஸ்டர் சஞ்சய், அவங்க வந்த உடனே பேங்க்குக்கு வர சொல்லுங்கள். தேங்க்யூ சார். வெல்கம். என்ன பேங்க்குக்கும் போகலை, கவர்மெண்ட்ஸுக்கும் போகல, எங்கே போயிருப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.